السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه بالوالدين إحسانا. அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த வழி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக 12 நாள் தராவீஹை முடித்துவிட்டு அல்லாஹுடைய மஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு உயர்ந்த தரஜாக்களை தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் அடியார்களை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு சூரத்து பனி இஸ்ராயில் ஓதப்பட்டது, அதே போன்று கஃப் சூரா ஓதப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றோடு நிஸ்ஃபுல் குர்ஆன், பாதி குர்ஆன் முடிக்கப்பட்டிருக்கிறது, 15 ஜுஸு முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா உலகத்தில் எந்த மதமும் வலியுறுத்தி சொல்லாத அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த மதத்திலையும் இப்படி தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லப்படவில்லை. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே மட்டும்தான் பெற்றோர்களுடைய மகத்துவம், பெற்றோர்களுடைய கண்ணியம், தாய் தந்தையுடைய அந்தஸ்தை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவும் குர்ஆனில் அல்லாஹ்வுத்தால இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே, வகதா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயாஹு வில் வாலிதைன் இஹ்சானா. அல்லாஹ்வுத்தால உங்கள் மீது முடிவு செய்து விட்டான், அல்லா தாபுது இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறார். இரண்டாவது, வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ்வுத்தால உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார், விதித்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பணிவிடை செய்வது என்பது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் அல்ல. அல்லாஹ் சொல்லியிருப்பதை போன்று நாம் பார்க்கும்போது கட்டாய கடமை. இந்த கவா என்ற வார்த்தை தீர்ப்பு என்பதற்கு பயன்படுத்தப்படும், ஒரு விஷயத்திலே ஒரு முடிவை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும். அந்த வகையில் அல்லாஹத்தாலா இந்த ஆயத்திலே பயன்படுத்தியிருக்கிறான், நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இது முடிவான விஷயம், இந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போன்று தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், இதிலேயும் எந்த மாற்றமும் கிடையாது, இது முடிவு செய்யப்பட்ட விஷயம் என்று அல்லாஹத்தாலா சொல்லிவிட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். இம்மா எவ்வளோ கண்ண ஐந்த கல் கிபரா அகதுகுமா அவுக்கிலாகுமா ஃபலா தகுல்லகுமா உஃபிம். அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ, ஒரு சில குடும்பங்களில் வந்து தாய் தந்தையர்கள் முதல்ல வந்து தந்தை ஒஃபாத்தாக இருப்பார், தாய் மட்டும் இருப்பார்கள், அல்லது தாய் ஒஃபாத்தாக இருப்பார்கள், தந்தை மட்டும் இருப்பார்கள், அல்லது இருவரையும் பெற்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நமக்கெல்லாம் நிறைய நேரங்களில் நம்முடைய தந்தை இல்லை என்ற வருத்தம் உண்டு. இன்றைக்கு இருந்தாக என்று சொன்னால் பணிவிடை செய்யலாம் என்ற ஒரு ஆர்வம் உண்டு. ஆனால் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அல்லாஹத்தால அந்த பாக்கியத்தை கொடுப்பதில்லை. ஆக அல்லாஹத்தால சொல்லுகிறான், நீங்கள் தாய் தந்தையர்கள் இருவரையோ அல்லது ஒருவரையோ நீங்கள் பெற்றிருந்தால் பலா தகுல்லகுமா, சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். எந்த நேரத்திலையும் நீங்கள் அவருடைய மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதீர்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம சீன்னு சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் அவருடைய மனம் நோகும்படி நீங்கள் எந்த நேரத்திலையும் நடந்துக்காதீங்க என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறார். இப்போ நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய தாய் தந்தையர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம், அவர்கள் நம்ம எப்படி வளர்த்தார்கள், நாம் எப்படி அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களை கண்ணீர் வடிக்க சொல்லுகிறது. இன்றைக்கு சில குடும்பங்களிலே பெற்றோர்களை தகுதி இல்லாத வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். சேரியில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்தி தாய் தந்தையர்களை அசிங்கம் அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள்.
இவர்களுக்கெல்லாம் மௌத்தாகும் போது கலிமா வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வரார். தாய் தந்தையர்களை நோவினைப்படுத்தி ஒருவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால், அவர்களுடைய திருப்தி இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால், கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் நன்றாக இருக்காது, நாளை மறுமையிலையும் நன்றாக இருக்காது. நிறைய பேர்களை நாம் பார்த்திருக்கிறோம், யாரெல்லாம் தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்களோ அவருடைய இறுதி முடிவெல்லாம் மிக மோசமாகத்தான் இருந்திருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், அவர் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து ஒரு சைடாக நடக்கிறார், அந்த சைடு வேற மாதிரி நடக்கிறார், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையிடத்தில் நீங்கள் அழகிய முறையிலே தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆகையால் அல்லாஹால சொல்கிறான், பலா தக்குள்ளகுமா உஃப், சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி விடாதீர்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், பலா தன்ஹருகுமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நிறைய குடும்பங்களில் ஒரு திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால், மனைவி வந்துவிட்டாள் என்று சொன்னால், தாய்க்கு பின்னால் தாரம் வந்துவிட்டது என்று சொன்னால், தாயை ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். ஓரம் கட்டிடுறாங்க, மனைவியுடைய பேச்சு முழுக்க முழுக்க கேட்டு நிறைய குடும்பங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால், தன்னை இவ்வளவு நாள் வளர்த்து தனக்கு அந்த பெண்ணையும் அவங்க தான் பார்த்து வச்சது, அந்த மனைவின்னு சொல்கிறாரு பாருங்க, அந்த மனைவியை யார் தேடி கண்டுபிடிச்சி வச்சது, இவருக்கு நிகாக பண்ணி வச்சது இந்த தாய் தந்தையர்கள் தான். ஆனால் இந்த மனைவி வந்துட்ட பிறகு என்னத்தை புதுசாக பார்த்தாருன்னு தெரியல, தாய் தந்தையர்கள் அப்படியே ஒதுக்கி அவருடைய கோபத்திற்கும் அவருடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அல்லாஹத்தால சொல்கிறான், வலா தங்குகருக்குமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் எல்லாம் அல்லாஹத்தால சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருந்தும், விரட்டிடுறாங்க. ஏதோ நம்முடைய மார்க்கத்தில் வந்து அடிக்கடி ஜும்மா பயானில் நிறைய பயான்களில் சொல்லப்படுறதுனால ஓரளவுக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் மாட்டு சமுதாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் ரோட்டில் நம்ம பார்க்குறோம், என்னென்ன வார்த்தைகளை வந்து தாய் தந்தையர்களுக்கு முன்னாடி பேசக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளும் பேசப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்களையும் அப்படி ஒரு சில பேரை நாம் பார்க்கிறோம், அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். வலா தன்ஹருஹுமா, அவனை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள்ட்ட பேசும்போது அழகிய வார்த்தையை கொண்டு பேசுங்கள். இப்போ எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, அவங்கள்ட்ட பேசுனா நீங்கள் நல்ல முறையில் தான் பேசணும். கௌலன் கரீமா என்று சொன்னால் சங்கையான வார்த்தைகள், கண்ணியம் மிகுந்த வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும். கண்ணியம் இல்லாத எந்த வார்த்தைகளும் பயன்படுத்தி விடக்கூடாது. இப்போ இதை நம்ம ரொம்ப விரிவாக பேச வேண்டிய பிரீஃபாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் புரியும். இன்றைக்கி கண்ணியமாக நம்ம எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், கண்ணியம் இல்லாமல் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்றெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். வகுல்லஹுமா கௌலன் கரீமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஃபில்லஹுமா ஜனா அத்துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு நீங்கள் வந்து இரக்கத்தின் இரக்கையை விரிப்பீர்களாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இரக்கம் காட்டுங்க அவங்க மேலே, அவங்க மேலே ரொம்ப பரிவு காட்டுங்க. ஒரு வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் குழந்தை மாதிரி மாறிடுவாங்க பெரியவங்க. குழந்தைங்க என்ன சேட்டை செய்வாங்களோ, குழந்தைங்க எப்படி வந்து எது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்வாங்களோ, ஒரு 60-70 வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. அதைத்தான் அல்லாஹத்தால சொல்லுங்க, அவங்ககிட்ட வந்து இரக்கம் நீங்கள் காட்டுங்கள், எந்த அளவுக்கு இரக்கம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, அவங்களுக்காக வேண்டி துவா செய்வது உங்கள் மீது கடமை என்று சொல்லுகிறான். அவர்கள் எங்கள் மீது எப்படி சிறிய வயதிலே இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்களோடு நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக கேட்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சொர்க்கத்தின் பாதையாகவும் உங்களுடைய நரகத்தின் பாதையாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டால் சொர்க்கத்தின் வழியாக இருப்பார்கள், தீய முறையில் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நரகத்தின் வழியாக இருப்பார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிரபலமான ஹதீஸ், தாயை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஜன்னது தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் உங்களுடைய தாயினுடைய காலில் கீழ் தான் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். காலுக்கு கீழே இருக்கும்னு சொன்னால் காலுக்கு கீழே இருக்கும் சொர்க்கம் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருது என்று சொன்னால்,
எந்த அளவுக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீர்களோ, உங்களுடைய தாய் தந்தையர்கள் எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் சொர்க்கத்தினுடைய பாதையை அடைவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப தாய் தந்தைகள் ஒரு வயசுக்கு மேல வந்துட்டாங்கன்னு சொன்னா குழந்தைக்கு எப்படி நம்ம இன்னைக்கு அக்னீஸ் மாற்றுறோமோ, சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், அவங்கெல்லாம் வந்து உண்மையில சொர்க்கவாதியான பிள்ளைகள். தாய் தந்தைகளுக்கு அந்த டயாபரம் மாட்டக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுவும் தந்தைக்கு மாட்டினா கூட பரவாயில்லை, தாய்க்கு எத்தனையோ பிள்ளைகள் இந்த பணிவிடை செய்கிறார்கள். அவங்க என்ன கழிவுகள் போனாலும் கூட முகம் சுடிக்காமல் அதை சுத்தம் செய்து அவருடைய துவாவை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வந்து செய்யக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அகத்து அல்லாஹால சொல்கிறான், உங்களுடைய தாய்க்கு நீங்க எந்த அளவுக்கு பணிவிடை செய்கிறீர்களோ அந்த ஒன்று போதும், நீங்க சொர்க்கத்துக்கு சென்று விடலாம். இந்த தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் இதெல்லாம் வைக்கிறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்னுடைய கடமை. இதுல கொஞ்சம் குறைவு இருந்தது என்று சொன்னா அல்லாஹால வந்து மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுருவான். ஆனால் ஹுகூக்குல் இபாதுல முதல் முதலாக வருவது தாய் தந்தையர்களுடைய விஷயம்தான். அவருடைய விஷயத்துல கொஞ்சம் முகம் கோணும்படி நாம் நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்து தந்தையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரில்லர் ரப்பி ஃபீ ரில்லல் வாலிதி வ ஸஹத்து ரப்பி ஃபீ ஸஹத்தில் வாலிதி. உடைய தந்தையின் விருப்பிலே தான் அல்லாஹ்வுடைய விருப்பு இருக்கிறது, உடைய தந்தையின் விருப்பிலே தான் அல்லாஹ்வின் விருப்பு இருக்கிறது. வெறும் தாயை மட்டும் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை, தந்தையுடைய மகத்துவத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையினுடைய திருப்பொருத்தம் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு சில குடும்பங்களை பார்ப்போம், தாயை மட்டும் தாங்கி பிடிப்பாங்க, தந்தையை ஓரம் கட்டிடுவாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நீங்க ரோட்ல நிறைய பேரை பார்க்குறீங்களே, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு பிள்ளைகளால் விரட்டி விடப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். பெரிய பெரிய பணக்காரங்க திம்மாவரத்துல இருந்து ஒரு அம்மா வந்து இங்க உட்காந்துட்டு போகும், சாயந்தரம் பிச்சை எடுத்துட்டு போகும். நீங்க கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாம், வேதனைக்குரிய விஷயம். அதை நம்ம விசாரிச்சு கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, காலையில அவர் வேலைக்கு போகும்போது அந்த அம்மாவை எடுத்துட்டு வந்து இங்க அன்பு ஸ்டோருக்கு பக்கத்துல வந்து உட்கார வச்சிடறது, ஈவினிங் வந்து அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு போறது. அந்த அம்மா அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போனாதான் சாப்பாடு. இது மாதிரி பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ரொம்ப ஒல்லியா அந்த அம்மா இருக்கும். அப்படியே அங்கிருந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படி வரும், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பிச்சை எடுக்கும். யாருன்னு விசாரிச்சு பார்த்தா சாயந்தரம் வந்து அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, இங்க வந்து கூப்பிட்டு திமாவரத்துக்கு போறது. இது மாதிரியான பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தாயின் விருப்பிலேயும் உங்களுடைய தந்தையின் விருப்பிலே தான் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். ஒரே ஒரு வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்களிடத்தில் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவருடைய தாய் அழைக்கிறார்கள், கொஞ்சம் தண்ணி எடுத்துருவான் பாருங்க. இவர் போகவே இல்லை. ரெண்டாவது தடவை அழைக்கிறாங்க போகல, மூணாவது தடவை அழைக்கிறாங்க போகல. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பத்துவா செஞ்சிடறாங்க. பொதுவாக தாய் தந்தையுடைய துவாவை தான் நாம் பெற வேண்டுமே தவிர பத்துவாவை பெற்றக்கூடாது. அவனுடைய பத்துவா உடனடியாக அங்கீகரிக்கப்படும். அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, மன நோகும்படி இப்படி ஒரு பத்துவா செஞ்சிடறாங்க. நீ விபச்சாரியினுடைய கண்ணுல முழிக்காம நீ மௌத்தாக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்துவா செஞ்சிடறாங்க. பின்னாடி அவனுடைய வாழ்க்கையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறாரு, ஒரு பெண்மணி வந்து அங்கே போகிறாங்க. போயிட்டு நான் எப்படியாவது ஜுரைஜை என்ன செஞ்சிருவேன், வழி கெடுத்துருவேன், ஜுரைஜோடு நான் இருப்பேன் என்பதாக சொல்கிறார்கள். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜுரைஜிட்ட போயிட்டு நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்பதாக பேசுகிறார். ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு இடையன்ட்ட போயிட்டு அவன் இருந்து அவன்கிட்ட குழந்தை பெற்றுக்கிறான். அவன் கூட இருந்து அவன்கிட்ட ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஊர் முழுக்க என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது வந்து ஜுரைஜுடைய குழந்தை தான், இது வேறு யாருடைய குழந்தையும் கிடையாது, எனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை ஜுரைஜுடைய குழந்தை, ஆனால் ஜுரைஜு மூலமாக பிறக்கவில்லை. அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஊர் முழுக்க பரப்பி விட்டுறாங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் அத்தனை பேரும் அந்த ஆசிரமத்தை வந்து உடைச்சிட்டு கடைசியில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 2.5 தொழுதுட்டு அந்த குழந்தைகிட்ட, அந்த குழந்தையாக இருக்கு பாருங்கள், அந்த குழந்தைகிட்ட கேட்குறார், உன்னுடைய தந்தை யார் என்பதாக. குழந்தையாக இருக்கும்போது பேசிய ஒரு குழந்தை என்பதாக இதுவும் சொல்வார்கள். உன்னுடைய தந்தை யார் என்பதாக அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அந்த தந்தை சொன்னதாம், என்னுடைய தந்தை இந்த ஆட்டினுடைய இடையன் தான் என்பதாக சொன்னதாம். அதற்கு பிறகு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து உங்களுக்கு தங்கத்தால் வீடு கட்டி தரோம் என்பதெல்லாம் சொன்னாங்களாம். தங்கத்தாலாம் வீடு கட்டி தர தேவையில்லை, நீங்கள் ஒரு கூரை வீடை கட்டி தாங்க என்பதாக சொன்னாராம். அவர் நல்ல மனிதர் தான், ஆனால் தாயினுடைய அந்த பத்துவாவுக்கு ஆளானதால் அந்த விபச்சாரியினுடைய அந்த விஷயம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அந்த அம்மா மட்டும் இப்படி இதுவாக செஞ்சுருந்தாங்கன்னா அந்த தப்சீரில் கீழே எழுதுறாங்க,
விபச்சாரியின் கண்ணில் முழிக்காமல் நீ மௌத்தாக மாட்டாய் என்பதாக அவர்கள் துவா செய்ததால், பத்துவா செய்ததால் அந்த நிகழ்வு அப்படியே நடந்தது. ஒரு கால் அவர்கள் இப்படி துவா செய்திருந்தால், நீ விபச்சாரம் செய்யாமல் மரணிக்க மாட்டாய் என்று துவா செய்திருந்தால் அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்பதாக தஃப்சீர் எழுதுவாங்க. எங்கள் தாய் தந்தையுடைய அந்த பத்துவா இருக்கிறது, அது மிக மோசமானது. ஆகையால் தான் நமக்கு கிடைத்திருக்கும் போதே அது மிகப்பெரிய ஒரு கனிமத்துங்க. அது தெரியாது, அது ரொம்ப பேருக்கு அந்த இது தெரியாது. நான் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன், உணர்ந்து பேசுகிறேன். தாய் தந்தைகள் இருக்கும் போது தான் அந்த அருமை வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க போயிட்ட பிறகு வந்து அவங்க நமக்கு என்ன வழி காட்டினாங்களோ அதை ஈடு செய்யவே முடியாது. அவங்க இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு இருப்போம், சொந்த பந்தங்கள் நம்மளை ஆதரிச்சு இருப்போம் என்றெல்லாம் நிறைய நினைவலைகள் நமக்கு வந்து போகும். ஏன்னா தாய் தந்தையர்கள் வந்து நமக்கு எல்லா விதமான நல்ல வழியை தான் காட்டுவாங்க. உலகத்திலே வந்து நல்லதை சொல்லக்கூடியவர்கள் தாய் தந்தையர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். கெட்டதை சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு வந்து நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். கெட்டதை நினைக்கலாம் சொன்னால் ஏதாவது ஒரு வழியில் பிறந்திருப்பாங்க. ஆனால் நல்ல தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பார்கள். ஆகையால் தான் பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய தாய் தந்தையுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள். தாய் தந்தையுடைய மனவேதனையோடு நீங்கள் இருந்துகிட்டு சொன்னால் அது மிகப்பெரிய பாவம் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இன்ஷால்லா நம்முடைய தாய் தந்தை நம்ம சரியான முறையில் பார்த்துக் கொள்வோமா? அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கனிமத், மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை அது, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதாக சொல்கிறார்கள். மௌத்தாயிட்ட பிறகு நீங்கள் யாசின் ஓதுறது என்ன, குர்ஆன் ஓதுறது என்ன, நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மூத்தாயிட்ட பிறகு அதுலேருந்து எங்கள் அத்தாவுக்கு யாசிங் வருங்க, எங்கள் அம்மாவுக்கு யாசிங் வருங்க, குரான் வருங்க, அது வருங்க. இருக்கும்போது நீ என்னத்தை பார்த்த? இருக்கும்போது ஒன்றும் பார்க்கறது கிடையாது. இருக்கும்போது அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு வீட்டில் வச்சுட்டு 1000 or 500 கொடுத்து ஒரு வேலை ஆள் வேலைக்காரியை போட்டுட்டு நீ பார்த்துக்க என்பதாக இப்படியெல்லாம் நம்முடைய தாய் தந்தைகளை வைத்திருக்கிறோம். அப்படி சிறிய வயதில் நம்மை அவர்கள் நினைத்திருந்தாங்க என்று சொன்னால், ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தாங்கன்னா கல்விப்பாலை ஊற்றி நம்மளை மூத்தாக்கி இருப்பாங்க. என்ன செய்ய முடியும்? இல்லை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மை வளர்த்து கொண்டுவர்களாக என்று சொன்னால், அந்த தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் ரொம்ப அன்பாக பாசமாக நேசமாக இருப்பது யாரோடு என்பதாக கேட்கும்போது, உன்னுடைய தாயுடன் என்பதாக சொல்கிறார்கள். மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார், உன்னுடைய தாயோடு என்று சொல்கிறார்கள். மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார், உன்னுடைய தாயோடு என்று சொல்கிறார்கள். 4வது தடவையாக கேட்கும்போது தான், உன்னுடைய தந்தையோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடியால் தாய் தந்தை இந்த இருவரும் நம்முடைய இரு கண்களை போன்று, இரு கண்களிலே ஒரு கண் வேண்டும் இன்னொரு கண் வேண்டாம் என்பதாக ஒதுக்கிவிட முடியாது. இரண்டும் வேண்டும். அந்த இரண்டையும் இருக்கும் போதே நாம் பாராட்டினோம் என்று சொன்னால், பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய மௌத்துடைய நேரத்தில் நம்மளுக்கு பிரபலமான ஒரு சம்பளம் தெரியும். ஒரு சஹாபி வந்து மௌத்தாகக்கூடிய நேரத்தில் களிமா வரலை. கடைசி நம்முடைய தாய் வந்து அந்த பிள்ளையை மன்னிச்சிட்ட பிறகுதான் அந்த மகனுக்கு களிமா வந்தது என்பதாக வரலாறுகள் எல்லாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா நம்மை வாழும்போது தாய் தந்தைகளை பாராட்டக்கூடியவர்களாக, அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பானாக. அந்த துவாவை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒளிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் தந்தல்வானாக என்று சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன்.